ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேஇஇ மெயின் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த ஜேஇஇ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி ஐஐடி என்ஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 times இந்த வருஷம் நடக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ஜனவரி 24, 25, 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 நடந்துச்சு. அதே மாதிரி பி ஆர்க் அண்ட் பி பிளானிங்கிறதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து 28 தேதியும் நடந்துச்சு. இதில் மொத்தம் எத்தனை பேர் எழுதினாங்க அப்படின்னா, 8,23,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. டோட்டலாக 290 நகரங்களில் அது நடந்திருக்கு. அவுட்சைட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 18 cities இது நடந்திருக்கு. மொத்தம் 13 மொழிகளில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதனுடைய ரிசல்ட்டு வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, 20 பேர் 100க்கு 100 எவ்வளோ ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க 20 members. இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அதிகமாக வந்து ரிசல்ட்டில் முன்னாடி வருவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த 20 பேரில் எந்த ஒரு மாணவியரும் இடம்பெறவில்லை அப்படின்றதான ஒரு அதிர்ச்சியான விஷயம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிஇ பிடெக்கான ரிசல்ட் வந்து தால் பேப்பர் 1 ரிசல்ட் இப்போ வெளியிட்ருக்காங்க. இதே மாதிரி 46,465 பேர் எழுதியிருக்கக்கூடிய பிஆர்க் பி பிளானிங்கான தால் 2A 2B வந்து கீழடி விரைவில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ஃபஸ்ட் பேப்பர், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதாதவங்க செகண்ட் டைம் எழுதலாம், அல்லது ஃபஸ்ட் டைம் எழுதினவங்களும் இப்போ செகண்ட் டைம் எழுதலாம். ஸோ 2 times எழுதலாம். இதில் எது பெஸ்ட் மார்க்கோ அதை எடுத்துக்கிற போகிறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதாதவங்க செகண்ட் டைம் எழுதணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் எங்கே போய் வெப்சைட்லேருந்து வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னா, jeemainntaenic.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனோம். இதுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா, 6, 8, 10, 11, 12, 13 மற்றும் 15 தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பளிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.